ஒரு கிட்டத்தட்ட 50 வருஷமா ஆறா ஓடுது சாராயம் இன்னும் ஒரு தலைமுறையாகும் எல்லா இடத்துலயும் மருந்து கடை இருக்கான்னு கேட்டா அது தெரியலங்க அடுத்த ஊருக்கு போனோம்பாங்க ஆனா டாஸ்மாக் இருக்கிறோம் இவ்வளவு மூலையில இருக்குங்க ஆகாய கங்கை காய்ந்தா தாயும் சாராய கங்கை காயாதடா டாஸ்மார்க் வந்து இப்ப தமிழ்நாட்டுல ரொம்ப அதிகமா இருக்கு அதை தடுக்கிறதுக்கான உங்களிடம் உள்ள ஆலோசனை எனக்கு என்னன்னா அரசு வந்து மக்களுக்கு குடிநீரும் கல்வியும் அப்படி இலவசமா அள்ளி கொடுக்கணும் அது எசென்ஷியல் சர்வீஸ் இல்லைங்க நீங்க அது இல்லாம இன்னும் ஆரோக்கியமாக இருக்க முடியும் இல்ல அப்படித்தான் செய்வேங்கிறவங்களுக்கு தனியா இருக்கட்டும் ஆனா இதை டெய்லி செய்யுங்கிற மாதிரி ஒரு பூங்கா மாதிரி இது தொடர்ந்து இருக்க வேண்டியதில்லை என்பதுதான் என் தனி மனித கருத்து இதுல எத்தனை 1000 கோடி வந்தாலும் அது அந்த அரசுக்கு தேவையில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து என்னையா கஜானா காலியா இருக்கும் போது நீ சாராய கடையை திறக்கிறது பொம்பளைக்கு ஓட்டு போனா நீ சாராய கடையை மூடிடுறதா தனியார் செய்யக்கூடிய ஒரு வேலையை கவர்மெண்டும் எடுத்துட்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வச்சு அது செய்யறது வந்து ரொம்ப கேவலமான ஒரு நிலை நான் சொல்றது டாஸ்மாக் கல்வியை கொண்டு போய் தனியார் கையில எல்லாம் கொடுத்துட்டு எல்லா இடத்துலயும் கிடைக்கக்கூடிய ஒரு அத்தியாவசிய தேவை மாதிரி அதை இது பண்ணி இட் இஸ் நாட் அன் எசென்ஷியல் சர்வீஸ் டாஸ்மாக் இல்லாமலும் இருக்க முடியும் ஆனால் அது இல்லாமல் இருக்க முடியாதுங்கிற மாதிரி தமிழ்நாட்டை பண்ணிட்டாங்க முடிச்சவன் போதையில் நிற்பான் குடும்பத்தை வீதியில் வைப்பான் தடுப்பது யார் என்று கொஞ்சம் நீ கேளடா மதுவிலக்கு கொண்டு வருவோம்னு இந்த தேர்தலில் நிச்சயமா யாரும் வந்து சொன்னதாக எனக்கு தெரியல குறைக்கப்படும் அப்படிங்கிறது தான் வந்து கொடுக்கப்பட்ட வாக்கு உடல்நிலை பாதிக்கப்படாத அளவுக்கு மதுவிலக்கு கொள்கை அமல்படுத்தப்படும் என்னங்கடா விளையாடுறீங்க நீங்க குடிக்கணும்னா நாங்க குடிக்கணும் நீங்க வேணும்னா நாங்க நிறுத்திடணுமா நீ இல்லையா கவர்மெண்ட் அதான் நான் வந்து மது விலக்கை முழுவதுமாக அமல்படுத்த முடியாதுன்னு சொன்னதுக்கு காரணம் எல்லாரும் குடிச்சு பாழா போகட்டும்ங்கிறதுக்காக இல்லை குடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க பாழா போகாமல் இருப்பதற்கு ரெகுலேட் பண்ண தான் முடியுமே தவிர அவங்களை குடிக்கக்கூடாது என்று தடுத்து மொத்தமாக பேன் பண்ணோம்னா அதை விட கொடிய போதைகளுக்கு அவர்கள் அடிமையாகத்தான் போகிறார்கள் கட்சி கொடி ஏறுது போட மண்ணோடு போகாமல் நாம் நாடு திருந்த செய்யோடு முன்னால் முடியும் முன்னால் முடியும் தம்பி தம்பி அடபுனக்குள் இருக்கும் உன்னை நம்பி